வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பொங்கி வர்றதுக்கு இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். ரெடிமேடு மாவில் கோதுமை வாங்கி பிரித்தது. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போவுமே சப்பாத்தி மாவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பரந்த பாத்திரமாக எடுத்துடுங்க. ஸோ நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சைட்லலாம் ஒட்டவும் செய்யாது. நான் இந்த சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறதுக்கு சூடு தண்ணி தான் எடுத்துருக்கேன். சூடு தண்ணி தான் கை பொறுக்கிற அளவுக்கு தான். இப்போ இந்த லைட் வார்ம் வாட்டரை ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. மாவை மொத்தமாக போட்டு பிசையாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிடுங்க. தண்ணி காணது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது மாவு பாருங்கள் சைடில் ஒட்டாமல் அழகாக வருது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிடுங்க. இப்படி இறுத்தி பிசைகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் சப்பாத்தி மாவு வச்சு இந்த கட்டையை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 சைடில் நல்லா அடித்து எடுத்துடுங்க. பாருங்க, இப்போவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இது 1/2 அன் அவர் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். காற்று போகாமல் அழகாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி டப்பாவில் போட்டு தான் மூடி வைப்பேன். ஸோ 1/2 அன் அவர் கழித்து நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு 2 கப்பு மாவில் ஒரு 9 சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக இப்படி இப்படி பண்ணிவிடுங்க. ஸோ கார்னர் உள்ளதெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நமக்கு தின்னாயிரும். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வரமாக நிறைய யூஸ் பண்ணாதீங்க, இப்படி போட்டாலே அழகாக வரும். சப்பாத்தி எவ்வளோ போட்டாச்சு, சுட்டு எடுத்துடலாம். இனி கேஸ் ஸ்டவ்வில் கல்லில் வச்சுக்கிட்டு கல் சூடாமல் சப்பாத்தி போட்டுடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். சப்பாத்தி லைட்டாக சூடானதும் நான் இந்த மாதிரி ஒரு ஜாலி வச்சுருக்கேன், அதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த சப்பாத்தி எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதுவும் ஃப்ளேம் லோவில் தான் வச்சு பண்ணணும். பாருங்கள் எப்படி அழகாக உப்பி வருது. ரெண்டு சைட்லையும் இப்படி திருப்பி போட்டுடுங்க. எனக்கு மொபைல் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, ஸோ வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது போட்டலாம். நம்ம 1 சொட்டு கூட ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு மாவு பிசையும் போது ஊற்றின 2 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்க எவ்வளோ அழகாக பொங்கி வருது. எல்லார்ட்டையும் இந்த மாதிரி கிரில் இருக்காது, ஸோ அவங்களுக்கு சப்பாத்தி பொங்கி வர்றதுக்கு இன்னொரு மெத்தட் எப்படின்னா இந்த மாதிரி தோசைக்கல்ல சப்பாத்தியை போட்டுக்கிடுங்க. ஆயில் எதுவும் ஊற்றக்கூடாது. லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான துணி எடுத்துக்கிடுங்க. இதை வச்சு சப்பாத்தி எல்லா சைட்லையும் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம 1 சொட்டு கூட ஆயில் ஊற்றலை, அப்படின்னு சப்பாத்தி அப்படி ஃபுல் கம்மறி அழகாக பொங்கி வருது. பாருங்கள், 1
சுட்டு கூட ஆயில் ஊற்றாமல் நம்ம மாப்பிள்ள சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. அழகாக பொங்கி வந்துச்சு. இப்படி நல்லா பொங்கின சப்பாத்தியில் நமக்கு லேயர் கூட அழகாக ஃபார்ம் ஆகும் பாருங்க. எவ்வளோ தின்ன அழகாக வந்துருக்குது. இந்த சப்பாத்தி வந்து நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சி போகவே செய்யாது பாருங்க. எவ்வளோ சாஃப்ட் அழகாக இருக்குது. பிஞ்சும் போகாது, அழகாக இருக்கும். கிட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ட்ராவலிங் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.